எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் மே 29 முதல் ஜூன் 4 தேதி வரைக்குமான வீக்லி கேண்டஃபஸ்டர்ஸ் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, இந்தியாவிலேயே அதிக கோயில்கள் கொண்ட மாநிலங்களில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முதலிடம். இரண்டாவது கேள்வி, சமீபத்தில் எந்த நாடு தனது பெயரை தர்க்கியே என மாற்றம் செய்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, துருக்கி. மூன்றாவது கேள்வி, பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றும் மாதாந்திர வானொலி நிகழ்ச்சியின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, மனதின் குரல். நான்காவது கேள்வி, செல்லாத பணம் என்ற நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, இமயம். ஐந்தாவது கேள்வி, ராம்கோ சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர் குழு தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, எம் எஃப் ஃபரூக்கி. ஆறாவது கேள்வி, ஃப்ளூம்ஃபர் ஊடக குழுமம் நடத்திய ஆய்வில் ஆசிய பணக்காரர்கள் மற்றும் இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, முகேஷ் அம்பானி. ஏழாவது கேள்வி, போலத் தல்லிகானோ கோப்பை மல்யுத்த போட்டியில் மகளிருக்கான 57 கிலோ பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மான்சி. எட்டாவது கேள்வி, உலகளாவிய பெற்றோர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜூன் 1. ஒன்பதாவது கேள்வி, உலகின் முதல் நானோ யூரியா திரவ ஆலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியா. பத்தாவது கேள்வி, 75வது சர்வதேச கேன்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த ஆவணப்படத்துக்கான தங்கக்கண் விருதை வென்ற இந்திய திரைப்படம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆல்டேட் பிரேத்ஸ். பதினொன்றாவது கேள்வி, இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக எந்த நாடு உருவெடுத்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, யுஎஸ்ஏ. பன்னிரெண்டாவது கேள்வி, ஐக்கிய நாடுகளின் அமைதி காப்போருக்கான சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மே 29. பதிமூன்றாவது கேள்வி, சமீபத்தில் ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையாக 21 மாநிலங்களுக்கு டேஷ் கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி, 86,912 கோடி. பதினான்காவது கேள்வி, வெஸ்ட் நைல் வைரஸ் காய்ச்சல் முதல் முதலில் எந்த மாநிலத்தில் கண்டறியப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கேரளா. பதினைந்தாவது கேள்வி, மத்திய அரசு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டியை 10% குறைத்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 8.1%. பதினாறாவது கேள்வி, ஐபிஎல் போட்டியின் 15வது சீசனில் எந்த அணி சாம்பியனானது?
Answer option C. Gujarat Titans. 17th கேள்வி. சர்வதேச சில்லறை வர்த்தக வளர்ச்சியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? Answer option B. 2nd இடம். 18th கேள்வி. புகையிலையை சிறப்பாக கட்டுப்படுத்தியதற்காக உலக சுகாதார விருது எந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது? Answer option B. ஜார்க்கண்ட். 19th கேள்வி. அமெரிக்காவில் நடைபெற்ற 2022 ஆண்டிற்கான ஸ்பெல்லிங் பீ போட்டியில் முதலிடம் பிடித்த இந்திய வம்சாவளி பெண் யார்? Answer option D. ஹரிணி லோகன். 20th கேள்வி. நாட்டிலேயே மிகப்பெரிய தனியார் விண்கல தயாரிப்பு மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? Answer option C. கர்நாடகா. 21st கேள்வி. 2021-2022 நிதியாண்டில் 4ஆம் காலாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 10% உள்ளது. Answer option C. 4.1%. 22nd கேள்வி. 2022 ஆண்டிற்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? Answer option C. ஆரூர் தாஸ். 23rd கேள்வி. இந்தியாவிலேயே முதன்முறையாக எந்த மாநிலத்தில் ட்ரோன் மூலம் தபால்கள் டெலிவரி செய்யப்பட்டுள்ளது? Answer option B. குஜராத். 24th கேள்வி. போலட் அல்லிகானோ கோப்பை மல்யுத்த போட்டியில் ஆடவருக்கான 63 கிலோ பிரிவில் இந்தியாவின் நீரஜ் டேஷ் பதக்கம் வென்றார். Answer option C. வெண்கலம். 25th கேள்வி. ஃபினாலிசிமா கோப்பை கால்பந்து போட்டியில் கீழ்கண்ட எந்த அணி சாம்பியனானது? ஆப்ஷன் ஏ அர்ஜென்டினா. 26th கேள்வி. கூற்றை ஆராய்க. முதல் கூற்று உலக புகையிலை எதிர்ப்பு நாள் June 1st அனுசரிக்கப்படுகிறது. இரண்டாவது கூற்று உலக புகையிலை எதிர்ப்பு நாளின் 2022 ஆண்டிற்கான கருப்பொருள் ப்ரொடக்ட் தி என்விரான்மெண்ட். ஆன்சர் ஆப்ஷன் சி. முதல் கூற்று தவறு, இரண்டாவது கூற்று சரி. முதல் கூற்று உலக புகையிலை எதிர்ப்பு நாள் May 31st அனுசரிக்கப்படுகிறது. 27th கேள்வி. தமிழக அரசின் மாநில கல்விக் கொள்கையை வகுப்பதற்கு யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி. முருகேசன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஏப்ரல் மந்த்துக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிடிஎஃபோட ப்ரைஸ் அமௌண்ட் 59 ரூபாய். இந்த பிடிஎஃப் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ இந்த எண்களுக்கு வந்து இந்த 59 ரூபாயை பே பண்ணிவிட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃபை சென்ட் பண்ணிடுவோம். அடுத்ததாக ஒருவரையும் வினாக்கள் பார்த்தலாம். முதல் கேள்வி. உலக பால் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் June 1. 2nd கேள்வி. தேசிய கல்விக் கொள்கை 2020 மாதிரியாக டாஸ் பள்ளிகள் தொடங்கப்பட்டுள்ளது. ஆன்சர் PM ஸ்ரீ பள்ளிகள். 3rd கேள்வி. கோவா மாநிலம் உருவான தினம்?
ஆன்சர் மே 30. நான்காவது கேள்வி, பீமா ரத்னா என்ற புதிய பாலிசி திட்டத்தை எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆன்சர் எல்ஐசி. எரிசக்தி நுகர்வில் இந்தியா சர்வதேச அளவில் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் மூன்றாம் இடம். ஆறாவது கேள்வி, ரைத்து பந்து திட்டம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? ஆன்சர் தெலுங்கானா. அஜர்பைஜானில் நடைபெறும் ISSF உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் இந்திய அணி டேஷ் பதக்கம் வென்றது. ஆன்சர் தங்கப்பதக்கம். எட்டாவது கேள்வி, 2022 முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் எத்தனையாவது பிறந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் 99வது. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் தேர்வு நிறைவடைகிறது. இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.